ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஸ்வீட் ஹவுஸ். மை ஸ்வீட் ஹவுஸ் அன்பர்களுக்கு என் இனிய வணக்கம். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த வெயில் காலத்தில் நம்ம உடம்பை ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான கம்பு வந்து நம்ம உடம்புல சேர்க்கறது ரொம்ப அவசியம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கம்மங்கூழ் கம்மஞ்சோறு எப்படி பண்ணுறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சிம்பிளாக வந்து எப்படி பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோங்க. வீட்டில் இருக்கிறத வச்சு இப்போ கம்பு இருக்குது, கம்பை எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு உலக்குக்கு ரெண்டு உலக்கு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி எடுத்து நான் வந்து இப்போ நான் அடுப்பில் வச்சு நான் கொதி விடுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் ஒன்றரை உலக்கு நான் வந்து கம்பை போட்டு ஒரு ஒன்றுக்கு ரெண்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த தண்ணி நம்ம எப்போவும் இந்த சாப்பாடு வடிப்போம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு வந்து தண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் அது ஒரு நல்ல கொதி வரப்போ வெயிட் பண்ணணும். கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கம்புவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நம்ம எவ்வளோ அளவு வந்து சேர்க்குறோமோ அதை பொறுத்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கொதி வர டைம் வந்து நம்ம கிண்டாமல் விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் கிட்டியாயிரும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ எவ்வளோ கிண்டுறோமோ அவ்வளோ அவ்வளோ அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது, நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கூல் மாதிரி இருக்கணும். இப்போ நான் வந்து கூல் மாதிரி கிண்டுறேன். இதை நம்ம கொஞ்சம் கெட்டியாக நம்ம பண்ணோம்னா அது வந்து கம்ம சோறு மாதிரி ஆயிரும். அதில் வந்து நம்ம மீன் குழம்பு, அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வந்து சிம்பிளாக வந்து கூல் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். கூல் பண்ணிவிட்டு அதில் ஒரு நாலஞ்சு அதுக்கு ஏற்ற சைடிஷ் வந்து சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து கரணியில் கிண்டுறதை விட இந்த மாதிரி மத்தில் கிண்டிக்கிட்டோம்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக கொடுக்கும். ஸோ வந்து நான் வந்து இந்த மாதிரி நான் கிண்டுறதுக்கு மத்து தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேங்க. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களாங்க, டேஸ்டியான கம்ம சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கம்ம சோறை எடுத்து அதில் வந்து தயிர் தேவையான அளவு நான் அதை வந்து ஊற்ற போகிறேன். ஸோ தயிர் ஊற்றிட்டு அதை நல்லா கையில் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் இப்போ பண்ண போகிறேன். தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம தேவையான அளவு தண்ணியுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கையில் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ வந்து நல்லா பிசற பிசற இன்னும் நம்மளுக்கு கூழ் மாதிரி ஆகும். ஸோ அந்த பக்குவம் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஷோ நம்ம ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த பக்குவம் வந்துருச்சு. நம்ம இப்போ சரியாக வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். இப்போ இதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் வத்தல் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக் தான் எனக்கு இன்னும் பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.